அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. விஜய்க்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வெற்றி போகும்போது அபிகிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அதனால் ஹெல்ப் பண்ண முடியாது, இனிமேவாவது குழந்தைய ஒழுங்காக ஒரு டைம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து அபிகிட்டனால வேலை நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை, அவன் குழந்தை நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்துக்கு விஜய்ட்டு ஆமாம் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லி மனசு நிம்மதி பண்ணிருக்காங்க. அடுத்து விஜய் வந்து சுடட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விஜய்மா அப்படின்றாங்க. இந்த மாதிரி அபியும் கபிலும் கேள்வி கேட்குறாங்க, உன்னை யார் இப்படி கடத்திட்டு போனேன், எல்லா காட்சியும் தாண்டி எப்படி நீ போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ என் பின்னாடி வந்து வாயை பற்றி என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன், அதனால தான் எனக்கு எடுத்துகிட்டு போனது தெரியல அப்படின்றாங்க. அவள் ஃபெயிண்ட் ஆகிட்டா போல அதான் அப்படி சொல்கிறா அப்படின்னு சிசிடிவி கேமரா இருக்குமே அப்படின்னா தெருவெல்லாம் தெரியுது அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பார்த்தீங்க வெற்றி அவங்க அப்பா ஒரு சமாதிக்கு வந்து சாமி விட்டுட்டு இருக்காரு, என் பொண்ணை தயவு செஞ்சு என் கூட சேர்த்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சாமி விட்டுருக்காரு. கபில் நான் கேமரா பார்த்துட்டு